ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு ஏழை விவசாயி தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கனவில் கையில் கரும்பலகையுடன் கடவுள் வந்தார். இந்த கரும்பலகையில் உனக்கு தெரிந்த 30 உறவு முறைகளின் பெயர்களை எழுது என்கிறார். அந்த விவசாயியும், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மனைவி, மகன், மகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, காதலி, நண்பனென வரிசையாக 30 பெயரின் பெயரை எழுதுகிறான். அப்பொழுது கடவுள், கண்டிப்பாக இதில் நீ 2 பெயரின் பெயரை அளிக்க வேண்டும், நீ யாரை இழக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த பெயரை நீ அளித்து விடு என்கிறார். சற்று யோசித்த விவசாயி காதலி நண்பன் என 2 பெயரின் பெயரையும் அளித்து விடுகிறான். கடவுள் மறுபடியும் இன்னும் 2 பெயர் பெயரை அளிக்க வேண்டும் என்கிறார். விவசாயியும் கொஞ்ச நேரத்தில் மாமா அத்தை என 2 பெயர்களையும் அளித்து விடுகிறான். விவசாயி இப்படியே 2-2 பெயராக அளிக்க வேண்டி கடவுள் கட்டளையிடுகிறார். இவ்வாறு ஒவ்வொருவராக அளித்த பின்னர் கடைசியாக அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகளென இவர்களின் பெயர் மட்டுமே இருந்தது. கடவுள் இதிலிருந்து 2 பெயர் பெயரை நீக்க வேண்டும், நீ யார் பெயரை நீக்குவாய் என கேட்கிறார். விவசாயி வருத்தத்துடன் சிறிது நேரம் கழித்து அப்பா, அம்மா பெயர்களை அளித்து விடுகிறான். கடவுள் மீண்டும் இன்னும் 2 பெயர் பெயரை நீ அளிக்க வேண்டும் என்கிறார். கடவுளுக்கு சற்று எதிர்பார்ப்பு தொற்றிக் கொண்டது. அடுத்ததாக இவன் யார் பெயரை அளிக்கப் போகிறான் என. அப்போது விவசாயி மிகுந்த சோகத்துடன் மனவேதனையுடனும் மகன் மகள் இருவரின் பெயரையும் அளிக்கிறான். கடைசியாக கரும்பலகையில் மனைவி பெயர் மட்டுமே மிஞ்சியிருந்தது. கடவுள் ஆச்சரியத்துடன் ஆவலுடனும் கேட்கிறார், மகன் மகள் பெயரை அளித்துவிட்டு எதற்காக மனைவி பெயரை மட்டும் அளிக்கவில்லை என்று கடவுள் கேட்கிறார். அதற்கு விவசாயி, மகள் எப்படியும் இன்னொரு வீட்டுக்கு வாழப் போய்விடுவாள், மகன் அவனும் அவனுடைய மனைவி குழந்தையென சந்தோஷமாக வாழுவான், கடைசி காலம் வரை என்னோடு வாழக்கூடியவள் என் மனைவி மட்டும்தான் என்கிறான். விவசாயியின் பதிலை கேட்டு வியந்து போன கடவுள் அவன் வேண்டிய வரத்தையெல்லாம் கொடுத்து விட்டு சென்றாராம். நம்முடைய வாழ்க்கை துணையாக நாம் இறக்கும் வரை நம்முடன் வரக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய ஒரே உறவு மனைவி மட்டும்தான். மனைவியை மதிப்போம், மகளுடன் வாழ்வோம், என் மனைவி என் உயிர் தோழி என்பது போல வாழ்வோம். படித்ததில் பிடித்தது, உங்களுக்கும் பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே மதன்.